மகாலட்சுமி. திருட்டு போன என்கிட்ட கூட சொல்லாம இருந்துட்டிய. உட்காருமா, நானே தலை பின்னி பூ வைக்கிறேன். உட்கார். வர கண்ணு, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேகமா நடக்க கூடாது, கனமான பொருளை தூக்க கூடாது, தெரிஞ்சுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் டாக்டர் பாத்துக்காரு. உனக்கு பேரன் தானே வேணும், பேசாம இரு. ஏய் போக்கிரி, அத்தைகிட்ட இதை சொல்றதுக்குதான் பாதி ஜடை பின்னிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு அவசரமா ஒண்ணுயா? பாத்தியா, வேலைக்காரி குப்பையை ஒதுக்கி அப்படியே வச்சுட்டு போயிருக்கா. இரு வர்றேன். என்னக்கா இது, வீட்டுல வேலைக்காரி இல்லையா? ஏன் விஜி, நம்ம வீட்டு வேலையை நாம செய்யறது கௌரவ குறைச்சல. வாமா வந்து உட்கார். வாமா வா, நல்ல நேரத்துலதான் வந்திருக்கிற. அப்படி என்னமா விசேஷம்? இன்னும் சில மாசத்துல நான் பாட்டி ஆக போறேம்மா. அக்கா கங்க்ராச்சுலேஷன். இரு விஜய், வந்து நீ இருமா, வராத பொண்ணு வந்திருக்கு. நீ பேசிக்கிட்டு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா இத பாருக்கா, நானே ஒரு படகாப்பு போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட போறேன். அப்புறம் நானே உன் பையனை எடுத்துட்டு போய் வளர்க்க போறேன். நானே வீடு வீடா போய் எங்க அக்கா முழுகாம இருக்காங்கன்னு நோட்டீஸ் ஓட்டிடு. பின்ன மகாலட்சுமி மிஸ் ஓனர் சார் ரங்கநாதன் அவர்களுக்கு பேரம் பறக்க போறானா? அது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. அப்பா எப்படி இருக்காரு? உனக்கு தான் தெரியுமேக்கா, அவர் எதையும் வெளியே காட்டிக்க மாட்டாருன்னு. ஆனாலும் உன் பெரியவர் அவர் மனசு ரொம்ப வாட்டுதக்கா. அது இருக்கட்டும். ஏங்கா, உன் டாக்டர் என்ன சொன்னாரு? உனக்கு பிறக்க போறது அவனா இல்ல அவளா? உன் தலை கொஞ்சம் பேசாம இரு. ராதாவும் மாதிரி ஒரு பொண்ணு தானே, எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்திருக்க பாரு. போகுது, நான் ஒருத்தி இங்க உட்கார்ந்து இருக்கிறது இப்பாவது ஞாபகம் வந்தது. ராதா, நான் உன்னை மறக்கலம்மா, இங்க வா. வேண்டாம் வேண்டாம், நீங்க உங்க தங்கச்சியோடவே குலாவிக்கிட்டு இருங்க. ஆமா, உனக்கு எம்மேல தானே கோபம்? அந்த பூ உன என்ன செஞ்சது? அதையே இந்த பாடுபடுத்துற விஜய். ஐயே, ஆசை அக்காவோட பேசுறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு அருமை தங்கச்சி எரிஞ்சு விழுது. நீங்க அதை பூசி மெழுகிறது எனக்கு புரியாதுன்னு நினைச்சீங்களா? அட, இப்போ உன்ன யார் என்ன சொல்லிட்டாங்க? ஏன் கடந்து குதிக்கிற? குதிக்கணும்னா கால் வேணுமே, நான் எப்படி குதிக்க முடியும்? நான் நொண்டிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அது சொல்லி காட்டுறதுக்காக 4 மாசத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. அடி அம்மா, இந்த பொண்ணு என்ன இப்படி வாயோடு அடிக்குது? ஏங்கா இதை எப்படி அக்கா நீ சமாளிக்கிற? செபிஜி, உனக்கு அறிவு இருந்தா இப்படி பேசுவியா? நீ வாயாடியா இல்ல ராதா வாயாடியா? போதும்க்கா, இப்பதான் புரியுது, புருஷன் வீட்டுக்கு வந்தது உன் புத்தியே மாறி போயிடுச்சு. அதனாலதான் தாத்தனாருக்கு பறிஞ்சு விட்டு என்ன திட்டுற. ஐயோ, அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. நமக்கே மீன் வம்பு. நான் போறேன். ராதா ராதா. ஏன் விஜி, இதுக்காக தான் இங்க வந்தியா? நான் ஒண்ணு இதுக்காக வரல, உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். அவர் இல்லாம நாங்க வரமாட்டேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தை நான் கேட்டதா சொன்ன போதும். நல்லதம்மா, ஏதோ கூட பிறந்த பாசம் விடல. உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிடு. நான் வரேன் விஜி. இப்ப வர முடியாது, முக்கியமான ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். ஆமா ஐயா, அப்ப வரேன்னு சொன்னேன், இப்ப வர முடியாது. நியூசன்ஸ். அப்பா திரும்புங்க. அப்பா, அக்கா வரல. அக்கா வரலையா? மகாலட்சுமி வரலையா? ஏன் வரல? எதுக்காக வரல? ஆனாலும் அடேப்பா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தம் கூடாது. இத்தனை வருஷம் ஒரே இடத்துல இருந்து வளர்ந்து ஆளாகி அத்தனையும் ஒரே நிமிஷத்துல மறந்து புருஷனுடைய கதின்னு போயிட்டாளே, இந்த பெண்களுக்கு இதையெல்லாம் எப்படியம்மா மறக்க முடியுது? விஜி, நீயும் ஒரு பெண் தானே, சொல்லம்மா. நீங்க ஏன்பா இப்படி வருத்தப்படுறீங்க? எப்படியோ அக்கா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். விஜி, உங்க அக்கா சந்தோஷமா இருக்கா? உண்மையை சொல். இல்லப்பா, அக்கா அங்க சந்தோஷமாவே இல்ல. நான் போகும்போது வேலைக்காரி மாதிரி தொடப்பத்தை எடுத்து குப்பை மாறிட்டு இருந்தேன். அட பாவி பயல், அவ செருப்பை துடைக்க கூட இங்க வேலைக்காரங்க வச்சிருக்கா. அப்புறம் டாக்டரோட தங்கச்சி ஒரு நொண்டி பொண்ணு இருக்கு பாருங்க, அது ஒண்ணு போதும். அக்கா என் கூட பேசிட்டு இருந்துச்சுன்னு எப்படி எல்லாம் வினயமா திட்டுச்சு தெரியுமா? இப்படி எல்லாம் என் பொண்ணு கேவலமா நடத்துறத கேள்விப்பட்டு நான் போய் மாப்பிள்ள, நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருன்னு அவன் காலில் விழுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதுதான் நடக்கும்.
என் பொண்ண மறப்பேன், மறக்க முடியலன்னு செத்தான சாவனி தவிர அந்த தமிழ் பண்டிதர் மகன் கால போய் மட்டும் விழவே மாட்டேன்.